வணக்கம் தொடர்கிறது. முனிவர்களுடைய ஜாதகம், ஜாரப்பழ ஜாதகம், கேட்டு விஷ்ணு திருப்பதி சிஸ்டம், கேட்டு சிஸ்டம் ஜாதகம், பாஸ்கரா சப்ராஜுமுறை ஜாதகம், இந்த நாளும் படித்தால்தான் சரியான மனு பலன் சொல்ல முடியும். நான் சொல்லும் இந்த முறைதான் சப்ராஜு சப்ராஜு முறையில் எல்லாவித பலனையும் நிர்ணய செய்யலாம். இது பாஸ்கரா முறை மதுரை. 55 வருஷம் அனுபவம். ஜோதிடம் மார்த்தாண்டா ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஆசிரியர் திரு சூரியமூர்த்தி சப்ராஜு முறை ஜோதிடர். 4 88 70 51 46 46 சென்னை புதுவை 14/10/2020 பயிற்சி தினமும் நடக்கிறது ஆன்லைன் மூலம். ஆறு முறை போராடி முறை ஜாதகம் இந்த மூணிலும் சரியான எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் என்னிடம் கிடைக்கும். ஒரு ஜாதகம் கொடுத்துருக்காரு, இது ஜாதகம், இது கூட ஒரு ஜாதகம், ஆர்பியா ஆறு முறையே கிடையாது, ஒரு ஜாதகம். அவர் பேர் வந்து குமரேஸ்வரன் ஆணு. 13/3/1990 பிறந்திருக்காரு. BM 12/40 பிறந்திருக்காரு. ஆவடியில் பிறந்திருக்காரு. சென்னை அஷ்டம் மூணாம் பாகம் நட்சத்திரம் வந்து அஷ்ட நட்சத்திரம். ராசி வந்து கன்னியா ராசி. லக்னம் வந்து மிதுன லக்னம். புதன் வீடு ராஜஸ்தான் குருசோப்பு. சந்திரதேசம் இருப்பு 2 வருஷம் 1 மாதம் 25 நாள். கேள்வி கேட்டுக்காங்க அவங்க. ஆரோக்கியம், தொழில், 2வது குழந்தை, ராகு என்று பேச்சு, இது எப்படி இருக்குமே அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி கேட்ட நாள் வந்து ஆர்பி 14/10/2020 1:34 புதுவையில் கேள்வி கேட்டிருக்காங்க. அது ஆர்பியோட ராசி வந்து சிம்ம ராசி. சூரியன் வீடு சுக்ரஸ்டார் சனி சப்பு புதன் சப்தப்பு கேது சப்தப்பு. லக்னம் ஆர்பி லக்னம் மகரம் சனி வீடு சதுரஸ்டாரு ராகு சப்பு சூரியன் சப்தப்பு கிழமை புதன். இந்த ஆர்பியோட கட்டங்க நான் போட்டிருக்கேன். 14/10/1/34 கிரகங்கள் எப்படி இருக்கு, கிரகங்கள் என்ன ஸ்டார் சப்ஜெக்ட் நீங்க கொடுத்துருக்கேன், அப்பதான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். எழுதி ஆர்பியை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இது வந்து பிறந்த ஜாதகம். மிதுன லக்னம், லக்னத்திலே குரு 2 சந்திரன் 7 சனி 8 செவ்வாய் சுக்குரன் ராகு 9 சூரியன் கூட. பிறந்த ஜாதிக்கு 12 வீடுகள், வீட்டு அதிபதிகள், ஸ்டார் அதிபதிகள், சர்ப அதிபதிகள். எந்த கிரகம் எந்த பாவத்தில் கிரகம் வீடு ஸ்டார் சப்பு எந்த கிரகம் எந்த வீடு எந்த ஸ்டார் சப்பு இருக்கீங்க. இது ஜனநகால கிரக நிலை. இது ஜனநகால பிறகமாக உள்ள தசைக்கு தான் இது சரியா வரும். இதை வச்சு இப்ப பலன் எடுக்கக்கூடாது. 9 நாள் கோச்சா இருக்கிறதுக்கு வந்துடணும். இப்ப நடப்பு அவங்களுக்கு வந்து குருதிசை சனி மற்றும் புதன் அந்தரத்துக்கு 9 கிரகங்கள் எங்கே நிக்கிறதுன்னு எடுத்திருக்கேன். கிரகம் வீடு சாரு சப்பு எவ்வாறுங்க சுக்குரு சப்பு ராகு சப்து வந்துச்சு நிறைய மாறி போச்சு. இந்த கிரகத்துக்கு தான் இங்க குறியாட்சி போட்டிருக்கேன். இதுக்கு அல்ல, இந்த கிரகத்துக்கு குறியாட்சிக்கு இங்க பணம் எடுத்திருக்கேன், கவனிக்கணும். ஆமா, இது எந்த வழிக்கு எந்த சப்ராடுக்கு கொடுத்துருக்கேன், எந்த பாவம் கொடுத்துருக்கேன், இந்த கிரண் என்ன டாஷப்பு, இந்த கிரண் என்ன டாஷப்பு. இது ஆர்பி 14/1/34 ராசி கட்டத்தில் போட்டு ஒரு லைன் காட்டியிருக்கேன். சிம்மராசி மகன் வைக்க முடியாது. இப்ப மோர் அவருடைய கேள்வியே ஆர்பி ஆளுதான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவர் கேட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம் கேட்டிருக்காரு. ஆரோக்கியம் அப்படின்னா 6, 8, 12 காட்டினால் ஆரோக்கியம் கெடும். நட்சத்திரம் அதிபதி
இந்த லக்னத்துல 6, 9, 12 சப்ராறு சுக்கிரன். அதனால ஆரோக்கியம் கேள்வி கரெக்டு, ஜாதகம் கரெக்டு அப்படின்னு. ரெண்டாவது ஆரோக்கியத்துக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காரு, தொழிலை பத்தி கேட்டிருக்காரு. தொழில் வந்து 10ஆம் பாவம், 6ஆம் பாவம் ரெண்டுமே இருக்குது ஜாதகத்துல. இங்க 6ஆம் பாவம் ஏற்கனவே வந்துருச்சு. சப்ளாறு வந்து சரி, 6 சப்ளாறு சரி, சனி 10ஆம் பாவம் சப்ளாறு, தொழில் கேள்வி ஓகே. அப்புறம் ரெண்டாவது குழந்தைய பத்தி கேட்டிருக்காரு. முதல் குழந்தை இருக்கா, ரெண்டாவது குழந்தை எப்ப பிறக்கும்னு கேட்டிருக்காரு. ரெண்டாவது குழந்தை 7ஆம் பாவம் சுக்கிரன். 7ஆம் பாவத்துக்கு சப்ளாறு வந்து சனி, சனி வந்து 4, 7, 10 சப்ளாறு. அதான் அந்த கேள்வி ஆர்பி ஓகே. அவர் கேட்ட கேள்வி கூட ஆர்பி காட்டிடுச்சு, மேட்சமா இருந்துச்சு. ராகு கேள்வி பேசிய பத்தி கேட்டிருக்காரு. இந்த ஜாதகத்துல இங்க சப்தம் வந்து ராகு வந்துருக்கு. ராசிக்கு வந்து 3, 9 இருக்கிறதால எந்த பாதிப்பு கிடையாது. லக்னத்துக்கு 6 இருக்கிறதால அதுவும் பாதிப்பு கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, கேள்வி ஆரோக்கியம் 6 சுக்கிரன் ஓகே, தொழில் 6 சுக்கிரன் ஓகே, 2வது 1, 7 ஓகே, கேள்வி கூட ஓகே ஆயிடுச்சிருப்பேன். நடப்பு திசை வந்து குரு 1, 11, 5 நடப்பு குச்சி சனி 4, 7, 10, 5 நடப்பு அந்த சந்திரன். இவங்க 6 வந்து இந்த ஜாதகத்துல 6 காட்டுற அவனுக்கு உடல்நல பாதிக்கப்பட்டு இருந்திருக்காரு காட்டுறேன். இந்த கோச்சாரத்துல 1ஆம் பாவம் சப்ளாறு குரு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறார். சில காலம் இல்ல, கொஞ்ச காலத்துக்கு இருப்பாரு. அதனால இவருக்கு வந்து கோச்சாரத்துல உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது போனவன அந்த கோச்சாரத்துல உடல்நிலை சரியா போயிடும், பெரிய பாதிப்பு எதுவும் இல்ல அப்படின்ட்டு பாதிப்பு. நடப்பு குறிச்சு சனி 4, 7, 10 ஓடுது, 3 இருக்கிறாரு. சேஞ்ச் ஆகும் உறுதி, சேஞ்ச் ஆகும் தொழில மாற்றங்களோ எதை சேஞ்சுகளோ அதுல ஏதாவது குழப்பங்களோ ஏற்பட்டு ஒரு மாற்றம் இருக்கு காட்டிருக்கு. அது எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னா 14/10/2020 முதல் 7/9/2020 வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ள அந்த வாய்ப்பு இருக்கு. தற்சமயம் கற்பனை ஏற்பட வாய்ப்பு உண்டு, 2வது 1 பிறக்க வாய்ப்பு. கவனம் தேவை, இல்லைன்னா கற்பம் கலைஞ்சு விடும். ஏன்னா உங்களுக்கு 5வது 2 சப்ளாறு வந்து 7 காட்டல, பெருவரிசையா காட்டல, முன்வரிசையும் பின்வரிசையும் காட்டினாலும் ஒரு குழந்தைக்கு தான் இந்த ஜாதகத்துல அதிகாரம் இருக்கு, 2வது 1 அதிகாரம் இல்ல. எனினும் 2வது 1 புத்தி நடக்கிறதுனால ஒரு வேலைக்கு கர்ப்பம் தங்கலாம், அது பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிறந்து கூட பிரச்சனை ஆகலாம் அப்படின்னு காட்டுது. அதனால வந்து உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பகிர்ந்து முடியாது. குறிப்பிட சரியில்ல, சனி புத்தியில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க. இதான் அந்த ஜாதகத்தினுடைய கேட்ட கேள்வி அனைத்துக்கும் பதில் இதுதான். எனினும் குரு திசை இருக்கிறதுனால, குரு 1, 3, 5 இருக்கிறதுனால இந்த ஜாதகத்துக்கு இந்த குரு திசையில் பெரிய ஆபத்து கட்டங்கள் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. 2வது 1 இந்த ஜாதகத்துல 4ஆம் பாவம் சொல்றாரு, 3 காட்டுறதுனால இடம் இடம் வாய்ப்புல வீடு கட்டுறது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், பல பிரச்சனை இருக்கும். அதாவது நீசுக்கு போறதுக்குள்ள அமைப்புகள் இருக்கு இந்த ஜாதகத்துல. அதே நேரத்தில் தமிழ்நாடு வந்து இந்த ஜாதகத்துல கடல் லொக்கேஷன் வரும் அப்படின்னு காட்டிடுச்சு. முன் வீடு இருக்கும் தானே வாங்கினா அந்த மாதிரி லைட்டில் தான் இருப்பாரு அப்படின்னு ஜாதகத்துல காட்டிடுச்சுங்க. இதுதான் ஜாதகத்தினுடைய அடிப்படை. இதை நான் யூடியூப்ல போட்டுருவேன் பாருங்க. நேரடியே அந்த கேள்வி கேளுங்க, இன்னும் தெளிவான விளக்கம் கொடுப்பேன். அக்கௌண்ட்ல பணத்தை போடுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல்பட்டை விடுங்க, சப்ரைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தொடரும்.